வடக்கு கிழக்கு தழுவிய ஒரு கர்த்தால் கடையடைப்பு பொது வேலை நிறுத்தத்துக்கான ஒரு அழைப்பினை விடுக்கின்றோம். அதாவது நீதித்துறையில் பணியாற்றிய நீதியரசர் சரவணராஜா அவர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட அச்சுறுத்தல் அழுத்தம் காரணமாக இந்த நாட்டில் அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்ற அடிப்படையில் அவர் நாட்டை விட்டு இப்போது வெளியேறி சென்று இருக்கின்றார். நீதிபதிக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் என்று சொன்னால் இந்த நாட்டில் ஜனநாயகம் எவ்வாறு பயணிக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த நீதிபதிக்கு ஏற்பட்ட அந்த அச்சுறுத்தல் அல்லது இந்த நாட்டில் இருக்க முடியாத நிலையில் அவர் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றார் என்று சொன்னால் நீதித்துறையானது சுதந்திரமாக சுயாதீனமாக செயல்பட்டு சரியான நடுநிலையான தீர்ப்புகளை வழங்குவதற்கு அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இதனை கண்டிக்கும் முகமாகவும் இதனை ஆட்சேபிக்கும் முகமாகவும் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் பேசுகின்ற சமூகம் எல்லோரும் இணைந்து நாங்கள் ஒரு கர்த்தாலை மேற்கொள்ள வேண்டும். அதாவது 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அந்த கர்த்தால் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது. எனவே ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காகவும் சட்டவாட்சியை பாதுகாப்பதற்காகவும் மனித உரிமையை பாதுகாப்பதற்காகவும் நீதித்துறையின் கௌரவத்தை பாதுகாப்பதற்காகவும் நாங்கள் இந்த கர்த்தாலை நடத்துவதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையாக இணைந்து இந்த கோரிக்கையை வேண்டுகோளை நாங்கள் விடுக்கின்றோம். சகல கட்சிகளும் இங்கு இருக்கின்றன, உங்களுக்கு தெரிய வேண்டும். தமிழரசு கட்சி இருக்கின்றது, டெலோ கட்சி இருக்கின்றது, பிளாட் கட்சி இருக்கின்றது, இபிஆர்எஃப் கட்சி இருக்கின்றது, ஜனநாயக போராளிகள் அமைப்பு அனைத்தும் நாங்கள் ஒற்றுமையாக இந்த வேண்டுகோளை நாங்கள் பொதுமக்களுக்கு விடுக்கின்றோம். இதே நேரத்தில் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக வர்த்தக சமூகத்தை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். அதே போன்றும் அரச ஊழியர்களை வேண்டி நிற்கின்றோம், பொதுமக்களை வேண்டி நிற்கின்றோம், போக்குவரத்து சார்ந்த பணிகளில் ஈடுபடுகின்ற அனைவரையும் வேண்டி நிற்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் ஒரு நாள் இந்த கர்த்தாலை முழுமையாக நாங்கள் வெளிக்காட்ட வேண்டும், சர்வதேச சமூகம் கூட இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்கின்றபடியால் தயவு செய்து அனைவரும் உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை தர வேண்டும். நீங்கள் மாத்திரம் இதிலிருந்து தப்பித்து வித்தியாசமாக புறநடையாக நடந்து கொள்ளக்கூடாது. ஆகவே மீண்டும் சொல்கின்றேன், பொதுமக்கள் மற்றும் வர்த்தக சமூகம், அடுத்ததாக அரச ஊழியர்கள் மற்றும் போக்குவரத்து சார்ந்து பணியை ஆற்றுகின்ற போக்குவரத்து சபை சார்ந்தவர்கள், தனியார் துறை சார்ந்தவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த கர்த்தாலுக்கு, கதவடைப்புக்கு, பொது வேலைநிறுத்தத்திற்கு நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலமாக இந்த நாட்டில் 74% சிங்கள மக்களின் இனநாயக ஆட்சி நடைபெறுகின்றது. ஜனநாயக ஆட்சி, அதாவது சிங்களவர், தமிழர், முஸ்லீம், பரங்கியர், மலாயருக்கு பொதுவான ஒரு ஜனநாயக ஆட்சி இல்லாமல் கூடிய ஒரு இனநாயக ஆட்சி நடைபெறுகின்றது என்பதை சுட்டிக்காட்டுவதற்கும் எங்களுடைய நீதித்துறையை பாதுகாப்பதற்கும் சட்டவாட்சியை பாதுகாப்பதற்கும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்குமாக நாங்கள் இதனை செய்கின்றோம். உங்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும், தொல்லியல் திணைக்களம் என்று சொல்லப்படுகின்ற திணைக்களத்தின் மூலமாக எங்களுடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன. அதே போன்று வன ஜீவராசிகள் திணைக்களம், வனவள திணைக்களம் என்றெல்லாம் பல்வேறுபட்ட ஆக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மகாவலி திணைக்களம் கூட இதனை செய்கின்றது. இப்படியான செயல்பாடுகள் நடைபெறுகின்ற போது சரியான தீர்ப்புகளை வழங்குகின்ற அல்லது பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு சார்ந்த அந்த தீர்ப்பு, அதாவது நடுநிலையான தீர்ப்பு வழங்கப்படுகின்ற போது நீதிபதிகள் இந்த நாட்டில் இருக்க முடியாத நிலையில் அரசியல்வாதிகளால் மிகவும் மோசமாக அச்சுறுத்தப்படுகின்றார்கள். அவர்கள் இந்த நாட்டில் இருந்தால் தங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் என்ற வகையில் அவர் வெளியேற வேண்டிய நிலையில் இருக்கின்றபடியால் தயவு செய்து இந்த கர்த்தாலுக்கு, 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற கர்த்தாலுக்கு சகல தமிழ் பேசும் மக்களும், தமிழர், முஸ்லீம்கள் என்ற, பரங்கியர், மலாயர் என்ற வேறுபாடு இல்லாமல் சகல மக்களும், சிங்கள மக்களும் கூட இந்த நீதித்துறைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆக சகலனும் ஒத்துழைப்பு வழங்கி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற கர்த்தாலுக்கு, கதவடைப்புக்கு, பொது வேலை நிறுத்தத்திற்கு சகலரும் உங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பை தர வேண்டும். அந்த ஒத்துழைப்பு நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஒற்றுமையான இந்த குரலுக்கு நீங்கள் எல்லோரும் செவி சாய்ப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். நன்றி.